நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புத ரேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலியமாக நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. எனவே ஆங்காங்கே இருக்கக்கூடிய இறை மக்கள் அன்னையினுடைய கெபிக்கு முன்னால் உள்ள கூடாரத்தில் வந்து குடுமார் அன்போடு கேட்டுக்கொள்ள. இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள், என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து. அனைவருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கம் ஃபாதர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது ஒரு திருத்துதருடைய விழாவை கொண்டாடுகின்றது. யார் அந்த திருத்துதர்? பர்த்தலேமேயோ. ஒவ்வொரு முறையும் நாம் திருத்துதருடைய விழாவை கொண்டாடுகின்ற பொழுது நம்முடைய மனதிற்கு வர வேண்டியது இயேசுவை எப்படி பின்பற்றலாம் என்கின்ற கேள்வி. இன்னும் இயேசுவோடு நாம் எப்படி பயணிக்கலாம், எதையெல்லாம் விடுத்து எதையெல்லாம் சேர்த்து நாம் ஆண்டவரோடு சேர்ந்து பயணிக்க முடியும், ஆண்டவர் தருகின்ற மதிப்பிற்குரிய அந்த மறையை, கிறிஸ்துவ மறையை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய எடுத்துக்காட்டின் மூலமாக, அவரோடு சேர்ந்து பயணிப்பதன் மூலமாக எப்படி மற்றவருக்கு பறைசாற்ற முடியும் என்பதையும் கொடுக்கின்றது. எனவே இந்த தருணத்திலே நாமும் திருத்துதலை போன்று ஆண்டவரை இன்னும் நெருக்கமாக அறிந்து கொள்ளவும், கண்டுகொள்கின்ற ஆண்டவரை இன்னும் அதிகமாக நேசிக்கவும், நேசிக்கின்ற ஆண்டவரை பிறருக்கு எடுத்துக்கொள்ளவும் இந்த திருப்பிள்ளை மன்றாடவும், அதற்கு தடையாக இருக்கின்ற குற்றங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு நாடவோம். எல்லாம் வல்ல இறைவனவும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானக தூதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மாட்டாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவருக்கும் முடிவில்லாத வாழ்வு அருள்வாராக. ஆமென். சேர்த்து பாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகிலே நல்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகி இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றில் அனைத்தும் கொண்டு இணங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்ட இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குதீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மன்றாக்கு ஏற்றருளி, தந்தையின் பரபக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர், ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆடவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தை இறைவன், மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித பர்த்தலேமையோ உம் திருமகன் மீது கொண்டிருந்த உண்மையான நம்பிக்கையை எங்களில் உறுதிப்படுத்தியருளும். மேலும் அவரது வேண்டுதலால் உமது திரு அவை எல்லா இனத்தவருக்கும் மீட்பு அளிக்கும் அருளடையாளமாக திகழ்வதாக, உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சேர்ந்து இன்றைய திருப்பலியை நன்றி திருப்பலியாக நிதிஷ் ஸ்டீவ் சாபின், ஹென்றி சிந்தியா குடும்பத்தாரும், கோபி ஆண்டனி, ஜான் பீட்டர் உடல் சுகம் கிடைத்ததற்காகவும், எஸ் ராஜு, டோம்னிக்சன், சத்யராஜ், யுஎஸ்ஏயிலே வேலை கிடைத்ததற்காகவும், பிரபாகரன் பவுலின் திருமணத்திற்கு நன்றியாகவும், ரவி நிர்மலா குடும்பத்தார், ஜேசா மேரி நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் நம்முடைய ஜபங்களுக்காக சிறப்பு கருத்துக்களாக
ரீட்டா ஜோசப் உடல் சுகம் பெற, ஜான்சன் சொந்த வீடு வாங்க, மரிய டேசி வேலை கிடைக்க, ஸ்டாவின் நல்ல வேலை கிடைக்க, ஜாய் சுனிதா நல்ல குழந்தை பாக்கியம் பெற, அஸ்வின் அற்புதராஜ் ஸ்வேதா உடல் நலத்திற்காகவும், மேக்தலின் எடித் நியூபில்லா இருதய மாற்று அறுவை சிகிச்சைக்காகவும், ஜெயசூர்யா நல்லபடியாக வேலையிலே மறுபடியும் சேரவும், மோதினி வீடு கட்ட, ஆண்டனி பெஸ்திய மோராய்ஸ் நல்லபடியாக திருமணம் நடைபெற, ஆல்பர்ட் மற்றும் குடும்பத்தார் நல்ல உடல் சுகம் கிடைக்க, ஜஸ்டின் டொமினிக் சாவியோ வீடு விற்பதற்காகவும் என் திருப்பள்ளியில் நம்முடைய ஜபங்களை கேட்கின்றார்கள். மேலும் நம்மோடு வாழ்ந்து மறித்த அனைத்து ஆன்மக்களுக்காகவும் மன்றாடுவோம். மேலும் தேவ சகாயம் சுஷிலா இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக என் திருப்பள்ளியில் மன்றாடுவோம். நம்முடைய உலகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து மறை பணியாளர்களுக்காக இந்த திருப்பள்ளியிலே சிறப்பாக மன்றாடுவோம். இரண்டு அடிக்கற்களின் மீது ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு நூலில் இருந்து வாசகம், அதிகாரம் 21, இறைவசனங்கள் 9-14 முடிய. சகோதர சகோதரிகளே, 7 வானதூதர்களுள் ஒருவர் வந்து, வா ஆட்டுக்குட்டி மணந்து கொண்ட மணமகளை உனக்கு காட்டுவேன் என்று என்னிடம் கூறினார். தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலையுயர்ந்த கல் போன்றும் படிக கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துளங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களிடையே 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3 அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவர் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சி அறிவிப்பார்கள். ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமை பற்றி பேசுவார்கள். ஆண்டவரே உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். மானிடர்க்கும் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரலையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவரே உம் அன்பர்கள் உமதரசின்
வாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே உம் அன்பர்கள் உமதரசின் வாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலையும் நீதி உடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இயற்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். ஆண்டவரே உம் அன்பர்கள் உமதரசின் வாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே உம் அன்பர்கள் உமதரசின் வாட்சியை அறிவிப்பார்கள். அல்லேலூயா அல்லேலூயா Hallelujah, 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 Hallelujah. Rabbi, Neer Irai Magan, Neer Israel Makkalin Arasar, Hallelujah. Hallelujah, 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 Hallelujah. வார்த்தையான இறைவனுங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருத்தூதர் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 45 முதல் 51 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 45 முதல் 51 முடிய. அக்காலத்தில் பிலிப்பு நத்தனியேலை போய் பார்த்து, இறை வாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசையும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம். நாசரேத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தனியேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ராயேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறை மகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும், வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிடமகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று நம்முடைய தாய் திருச்சபை திருத்தூதராகிய பர்த்தலமேயுடைய விழாவை கொண்டாடுகின்றது இல்லையா? உண்மைதானே? இல்லை அதை மாற்று கருத்து இருக்கா? ஆ,
பார்த்தலமியோ. பார்த்தலமியோ விழால நற்செய்தி வாசகத்தில் அவரை பற்றி பார்க்கவே இல்லையே, அப்புறம் எப்படி அவருடைய விழா கொண்டாட முடியும்? ஏதாவது சொல்றீங்களா? பார்த்தலமியோடைய விழால நற்செய்தி வாசகத்தில் அவரை பற்றி பார்க்கவே இல்லையே, அப்புறம் எப்படி அவருடைய விழான்னு நம்ம கொண்டாட முடியும்? பொதுவாக சொல்லிக்கலாமா? ஏதாவது கருத்து இருக்கா சொல்லுங்க. பார்த்தலமி யார்? நற்செய்தி வாசகத்தில் ஒருத்தரோட பேர் கேட்குறோம், யார் அவர்? நத்தனையர் இல்லையா? அப்போது பார்த்தலமியும் நத்தனையும் பக்கத்து இருக்காருங்களா? ரெண்டு பேரும் ஒரே ஆளா? என்னங்க எப்படி சொல்கிறீங்க? அப்புறம் எப்படி ரெண்டு பேர் வச்சுருக்காங்க? விளக்குறாங்க சரிங்களா? ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். எப்படி என்றால், பார்த்தலமியோ அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, பார் என்பது சன் ஆஃப், மகன், இன்னாரின் மகன் என்பது பார் என்பது சன் ஆஃப். தோல்மி என்பதுதான் அவருடைய அப்பாவுடைய பேர். தோல்மியுடைய மகனின் மகன் தான் பார்த்தலமியோ சரிங்களா? பார்த்தலமி என்பது அவங்க அப்பா பேர். சன் ஆஃப் தோல்மி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். தோல்மியுடைய மகன் என்பதுதான் அந்த பார்த்தலமியோ. நற்செய்தியிலே அவருடைய பெயரை பார்க்கின்றோம். நம்மளாம் மறந்துட்டோம், ஒரு பேரை சொன்னாலே இவங்க வந்து இந்த ஊரை சார்ந்தவங்க. இப்போல்லாம் நிறைய ஜாதி பேர்லாம் போட்டிருப்போம், அதில் உண்மையாகவே ஒரு பேர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ் பேராக இருக்க அகிலன், தமிழ் பேராக இருக்க அமலன், தமிழ் பேராக இருக்க என்றெல்லாம் கூற முடியும் இல்லையா? அப்போது இன்னொரு பேர் ராஜுலு அப்படின்னா, ஓகே உங்கள் தெலுங்கு ஆக்சன்ட் இருக்கு, அப்போ நீங்கள் வந்து தெலுங்குலேருந்து வந்துடுறீங்களா, ஓகே என்று ஒரு பேரை வர்த்தே கூற முடியும் இல்லைங்களா? இந்த எப்படியும் அவருடைய பேர் எப்படி தான் பார்த்தலமியோ. அவருடைய அப்பா எதற்கு முக்கியத்துவம் தராங்கன்னா, வரலாறு. இப்போது நாங்களாம் வெளிநாட்டில் படிக்கும் பொழுது என்னை வந்து அகிலன்னு கூப்பிடவே மாட்டாங்க. எப்படி கூப்பிடுவாங்கன்னா, என்னுடைய இனிஷியல் அதுதான் அவர் முக்கியம். சர் நேம் என்று கூடுவாங்களே, சர் நேம் அதுதான் முக்கியம். என்னை வந்து ஆரோக்கியசாமி, ஆரோக்கியசாமின்னு கூப்பிடுவாங்க. அது என் பேர் இல்லை, எங்கள் அப்பா பேர். ஆனால் என்னை கூப்பிடுதலாம் பார்த்தீங்கன்னா, அட்டண்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியசாமி அப்படின்னு கூடுவாங்க. நாங்கள் சொல்லணும், ஏஸ்ன்னு சொல்லணும். அப்போது அவங்க முக்கியம் வந்து அப்பா யாருடைய மகன் என்பதும் முக்கியம். அப்போ பார்த்தலமேக்கு வந்து வரலாறு இருக்குது, அவங்க அப்பாவோட பேர் கூட பதிவாயிருக்கு. நத்தனையேல், நத்தனையேல்னா என்ன அர்த்தம் தெரியும் இல்லையா? அண்ணன் கொஞ்சம் ஷார்ப், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. நத்தனையேல் என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஏல் என்றால் என்ன அர்த்தம்? எலோஹீம் வாசிக்கிறோம் இல்லையா, எல் ஷடாய் வாசிக்கிறோம் இல்லையா, எலோஹீம் மைட்டி லார்ட். எல்னா என்ன அர்த்தம்? அப்போ ஆண்டவரே என்று அர்த்தம் சரிங்களா, கடவுள், கடவுள் என்று அர்த்தம். நாத்தான் என்றால் என்ன அர்த்தம்னா, கிஃப்ட், கடவுள் கொடுத்த ஒரு அன்பளிப்பு என்று அர்த்தம், கடவுளால் வழங்கப்பட்டவர் என்று அர்த்தம். நத்தனியல் என்கின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் வந்து இருக்கு, கடவுளால் அன்பாக வழங்கப்பட்டவர் தான் இவர் என்று அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் தருகின்றது. உண்மையாகவே இவர் கடவுளால் அன்பாக திருச்சபைக்கு வழங்கப்பட்டவர், அன்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் ஆண்டவர் அவரை திருச்சபைக்காக வழங்குகின்றார். அ கிஃப்ட் ஃப்ரம் காட். நம்ம எல்லாம் யாரு? நத்தனியல் மட்டும்தான் கிஃப்ட் ஃப்ரம் காடா? நம்மளாம் அப்போ யாரு? நம்ம எல்லாருமே கிஃப்ட் தான். ஆனால் நம்ம பேர் தான் மாறி மாறி இருக்குது இல்லையா? டஸ்கு புஸ்குன்னெலாம் இருக்கும் இல்லைங்களா? ரமேஷ் என்னப்பா அது, புதுசாக ஏதோ பேர் வைப்போம். ஆனால் கிறிஸ்தவத்திலே ஒரு முறை இருக்கிறது. கிறிஸ்தவன் என்பதற்கு ஒரு பேரை கேட்டால் சொல்லி, ஓகே ஜேவியர், ஆ இவர் கிறிஸ்து, ஜூட் கிறிஸ்து, ஜோஷ்வா கிறிஸ்து, கிறிஸ்துவன் ஈஸியாக சொல்ல முடியும், ரொசாரியோ கிறிஸ்தவன் என்று கூற முடியும். ஆனால் இப்போலாம் அப்படி பேர் வைக்கிறதுல ஸ்டைலாக வைப்பேன். எங்கே பார்த்தேன்? நெட்டில் பார்த்தேன். என்ன நெட்டு, உனக்கும் நெட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நெட்டில் பார்த்து ஒரு பேர் வச்சுக்க வேண்டியது, முடிஞ்சிச்சு பேர், அவள் தான் ஜாலியாக கூப்பிட்டு போவோம். இல்லை, பேரிலே அர்த்தம் உள்ளது. ஆண்டவர் கொடுத்த கொடையாக என்று நத்தனியலை நாம் கொண்டாடுகின்றோம் இல்லையா? நாம் ஆண்டவரின் உண்மையாக கொடையாக இருக்கின்றோமோ என்று யோசித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது விடயம், நத்தனியலை ஆண்டவர் கபடற்றவர், நீதிமான் என்றெல்லாம் கூறுகின்றார். என்ன அர்த்தம் என்றால், நத்தனியல் ஒரு உண்மையான யூதர். உண்மையான யூதன் எவனுமே மெசியாவிற்காக காத்து கொண்டிருந்தவன், மெசியா வருவார், மீண்டும் நமக்கு வாழ்வு தருவார் என்கின்ற ஆவலோடு இருந்தவர்கள். அப்படி நத்தனையிலும் காத்து கொண்டிருந்தவர்.
அதனால தான் போயிட்டு பிலிப்புக்கு போய் பார்க்குறாரு. இந்த நற்செய்திக்கு முன்னாடி படிச்சிங்கன்னா தெரியும், அங்கே தான் வந்து ஆண்டவர் பிலிப்பை பார்த்து கம் அண்ட் ஃபாலோ மீ, வா என் பின் என்னை பின்தொடர்ந்து வா என்று கூறுவார். பிலிப்பு எழுந்து ஆண்டவர் கூட போயிடுவார். பிறகு பிலிப்பு தான் மட்டும் ஆண்டவரை பின்பற்றினால் போதாது என்பதற்காக தன்னுடைய நண்பராகிய நத்தனியலையும் சென்று சந்தித்து பர்தலமையை பார்த்து, அப்பா இது மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு, உண்மையாகவே பழைய ஏற்பாடுகள் கூறிய அனைத்தும் நிறைவு அவர்தான் என்று பிலிப்பு நத்தனியலையும் அவரிடம் கூறுகின்றார். இதை கேட்கின்ற நத்தனியல் என்ன சொல்கிறாரு, என்ன சொன்னார் அவர், நாசரேத்தர் இயேசு, அந்த இவர் இருக்கார் இல்லையா, தச்சர் மகன் இருக்கார் இல்லையா, அவர் தான் அந்த திருச்சட்டத்துடைய பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவு என்று கூறிய பொழுது அங்கே நத்தனியல் என்ன சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நாசரேத்திலேருந்து ஏதாவது நல்லது வரக்கூடுமோ, ஏன் அவர் கேட்பதற்கு ஒரு காரணம் உண்டு. நாசரேத் வந்து கலிலேய பகுதி, சரிங்களா, நாசரேத் வந்து கலிலேய பகுதி. இவர் நத்தனியல் வந்து எந்த ஊர் சார்னா கானான் தேசத்து, கானான். அந்த ஆண்டவர் என்ன பண்ணார், கானான் தேசத்தில் என்ன பண்ணார், அப்படியே ஒயினை திராட்சை ஒன்றை தண்ணியை மாற்றினார் இல்லையா, ஆமாவா, தண்ணீரை திராட்சை ரசமாக மாட்டினார் இல்லையா, அந்த ஊரை சார்ந்தவர். அங்கே தான் வந்து அது பக்கத்தில் வந்து பெத்லஹேம்லாம் இருக்குது. அப்போது இவருடைய சிந்தனை பாருங்கள், ஒரு யூதன் படித்து வைத்திருக்கின்றார், ஒரு மெஸ்ஸையாவாகியவர் யூத குலத்தையும் மனித குலத்தை மீட்கக்கூடியவர் எங்கிருந்து வர முடியும் என்றால் பெத்லஹேம்லேருந்து வர முடியும், அப்போ நாசரேத்திலேருந்து வர முடியாது என்பதை தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்றார். ஆனால் அவருக்கு தெரியவில்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்லஹேமிலே தாவீதின் ஊரிலே யூதா குலத்திலே பிறந்தவர் என்று அவருக்கு தெரியவில்லை என்பதன் காரணமாக மட்டும்தான் அவர் இப்படி கூறுகின்றார், நாசரேத்திலிருந்து ஏதும் நன்மை வரக்கூடுமோ என்று கேட்கின்றார். பிலிப் என்ன சொல்றார், அதற்கு என்ன சொல்றாரு, நம்பினா நம்ம நம்மளை போடா விட்டு போனாரா, என்ன செய்ய என்ன சொல்றாரு, வந்து பாரும் என்று கூறுகின்றார். நோ கம்பல்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, கட்டாய மதமாட்டு தடை சட்டம் அப்படிலாம் இல்லை. ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும்னா என்ன கட்டாயப்படுத்தலாம், ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாது. பிலிப்பு ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ன செய்கிறான்னா, நீ கண்டிப்பாக வந்து பார்க்கணும் என்று கூறவில்லை, கமன்சி வந்து தான் பாரு, வந்து பாரு, அவரை விட்டு பேசிப்பார், உனக்கு பிடிச்சிருந்தா பாரு இல்லைன்னா விட்டுட்டு போ என்று ஒரு வித்தவுட் கம்பல்ஷன், யாருமே வற்புறுத்தாமல் நத்தனியலை அழைக்கின்றார். நத்தனியலும் தன்னுடைய நண்பர் கூறிவிட்டார் என்பதற்காக ஆண்டவரை பார்க்க செல்கின்றார். அவர் வருகின்ற பொழுதே, வருகின்ற பொழுதே, இந்த வார்த்தை எங்க கேட்டிருக்கீங்களா, அவர் வருகின்ற தொலைவில் இருக்கின்ற பொழுதே, இந்த வார்த்தை எங்க கேட்டிருக்கீங்களா, நீங்க எங்க கேட்டிருப்பீங்க, விவிலியத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஓமை, அந்த ஓமையில் வந்து இந்த தூரத்தில் வருகின்ற பொழுதே என்பதை நீங்க கேட்டிருப்பீங்க. எந்த இடம், ஊதாரி மைந்தனில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அப்போது தந்தையானவர் ஆவலாக பார்த்து கொண்டே இருக்கின்றார். அதுபோல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் அங்கே வருகின்ற பொழுதே இவரை பற்றி ஒரு கமெண்ட், என்ன கமெண்ட்டு, இவர் ஒரு நீதிமான், இவர் கபடற்றவர், உண்மையான இஸ்ரேலர் என்று கூறுகின்றார். அப்போ என்ன அர்த்தம்னா, உண்மையாகவே மெசியாவுக்காக காத்து கொண்டிருந்த ஒரு யூதன் இவன், இவன் கபடற்றவன் என்று கூறுகின்றார். கபடுனா யாரு, எதற்கு உதாரணம் சொல்லுவோம், கபடற்றதுக்கு புறா இல்லைங்களா, புறா கபடற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ உண்மையாகவே வெகுளியான ஒரு மனிதன், இவனுக்கு என்னை புரிய வைப்பதிலே சிரமம் இல்லவே இல்லை என்று ஆண்டவர் கூறுகின்றார். நத்தனியல் கிட்ட வந்தால் போதும் அவனுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிடும் என்பது ஆண்டவருக்கு தெளிவாக தெரிந்தது. கிட்ட வருகின்ற பொழுது நத்தனியல் கேட்குறாரு, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், எப்படி தெரியும், பிலிப்பு கூட இருக்கும்போது தெரியுமா, இல்லை, நீ என்ன மரம், வேப் மரத்து கீழே இருக்கும்போது, புளிய மரத்து கீழே இருக்கும்பொழுது, எங்கே, அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே உன்னை நான் கண்டுகொண்டேன். எதற்காக ஆண்டவர் அத்தி மரத்தை சொல்ல வேண்டும், இருக்கு விஷயம் இருக்கு, அப்படியே விவிலியத்தை பெருட்டுனா தெரியும். மீகா புத்தகம் 4:4 இறை வார்த்தை கேளுங்க, அவர்கள் ஒவ்வொருவரும் தம் திராட்சை தோட்டத்தின் நடுவிலும் அத்தி மரத்தின் அடியிலும் அமர்ந்திருப்பார், அவர்களை அச்சுறுத்துவர் எவரும் இல்லை, ஏனெனில் படைகளின் ஆண்டவரது திருவாய் இதை மொழிந்தது. இதை படித்து அவங்க புரிஞ்சிச்சா, புரியாது, இன்னொன்று படிக்கிறேன் கேளுங்க, செக்கரியா புத்தகம் 3:10 இறை வார்த்தை, இதில் தெளிவாக இருக்கும் பாருங்கள், ஒரே நாளில் இந்த நாட்டின் தீச்சேலை அகற்றுவேன்,
தீச்செயலை அகற்றுவேன். படைகளின் ஆண்டவர் கூறுகிறார், அந்நாளில் ஒவ்வொருவரும் தம் அடுத்திருப்பவரை தம் திராட்சை கொடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் தங்கி இழைப்பார் அழைப்பார். என்ன அர்த்தம்னா, தீங்கே இல்லாத ஒருவர் அவரை எங்கு பார்க்க முடியும் என்றால் திராட்சை தோட்டத்திலும் அத்திமரத்தின் கீழும் பார்க்க முடியும் என்பது பழைய ஏற்பாடு கூறுகின்ற ஒரு உதாரணம். அதனால்தான் ஆண்டவர் கூறுகின்றார், உன்னை அத்திமரத்தின் கீழ் சந்தித்தேன் என்று கூறுவது, நீ தீங்கற்றவன் என்பதை ஊரே அறியும், அதை நானும் அறிந்திருக்கின்றேன், உன்னை ஏற்கனவே பார்த்திருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகின்ற பொழுது உடனே என்ன கூறுகின்றார் நத்தனியல், என்ன சொல்றாரு, என்ன சொன்னார் கடைசியா கேட்டிருப்பீங்களே, ரபி நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்று கூறுகின்றார். பாருங்களேன் எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், எப்படி ஒரு மனமாற்றம் பாருங்களேன். ஆண்டவர் அவரிலிருந்து நாசரத்தில் வரவே முடியாது, நல்லதே வராது என்று கூறியவர் ஆண்டவர் கூறிய ஒரே ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டு இவர்தான் மெசையா என்பதை உண்மையான யூதராகிய நத்தனியேல் ஏற்றுக்கொள்கின்றார். ரபி என்று அழைக்கின்றார், போதகரை என்று அழைக்கின்றார், நீரே இஸ்ரேலின் அரசர் என்று அழைக்கின்றார். மெசியா அல்ல, அரசர், நீதான் இங்கே ஆட்சி செய்ய போகின்றவர் என்று உண்மையாகவே தெரிந்து அவரை பார்த்து அழைக்கின்றார். யோசித்து பார்ப்போம், நத்தனியேல் ஆண்டவரை அறிந்து கொள்ள ஒரே ஒரு வார்த்தை போதுமாக இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தையை நான் எத்தனையோ ஆண்டு காலமாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றேனே, என்னை அந்த வார்த்தை தொட்டிருக்கின்றதா? நான் ஆண்டவரை பார்த்து என்றாவது தனிப்பட்ட விதத்திலே நீரே இறைமகன், ரபி நீரே எங்கள் அரசு என்று என்னுடைய மனதிலிருந்து வருகின்ற வார்த்தையை நான் வெளிக்கொணர்ந்திருக்கின்றேனா, உண்மையாகவே உரைத்திருக்கின்றேனா? ஆண்டவரே நீரே இறைமகன், நீரே உண்மையான அரசர் என்று ஒவ்வொரு நாளும் திருப்பலிலே ஆண்டவரை உற்று நோக்குகின்ற பொழுது, திருரத்தத்தை உற்று நோக்குகின்ற பொழுது நான் என்னுடைய மனதளவிலிருந்து உணர்வு பூர்வமாக கூற முடிகின்றதா? கூற முடிந்தால் நானும் உண்மையான சீடனாக இருப்பேன், இல்லை என்றால் நான் ஆண்டவரை பார்த்துவிட்டு நீ செய்கிறது சென்று கொண்டுதான் இருப்பேன் என்று போலித்தனமான பரிசீயரை போன்று நாமும் மாறிவிடுவோம் என்று யோசிக்க வேண்டியது மூன்றே மூன்று விடையும்தான். என்னுடைய பெயர் கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற பெயராக இருக்கின்றதா? நத்தனியேல் எ கிஃப்ட் ஃப்ரம் காட், கடவுளின் கொடையாக என்று நாம் வாசிக்க கேட்டோமே. என்னுடைய பெயர் ஆண்டவரை பிரதிபலிக்கின்ற பெயராக இருக்கின்றதா? இரண்டாவது, வித்தவுட் கம்பல்ஷன், எந்த விதமான வற்புறுத்தலும் இன்றி நான் ஆண்டவரை தேடி செல்கின்றேனா? இரண்டாவது. மூன்றாவது, ஆண்டவரை பற்றி எனக்கு பல புரிதல்கள் இல்லாவிட்டாலும் கூட அவரை கண்டுகொள்கின்ற பொழுது உண்மையாகவே நான் ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, பார்வையின் மூலமாக, தொடுதலின் மூலமாக அறிவிக்க முற்படுகின்றேனா என்று யோசித்து பார்ப்போம். ஒருவேளை இந்த மூன்றும் செய்தால் ஆண்டவரின் உண்மை சீடராக நாமும் இருக்க முடியும், அவருடைய உண்மை திருத்துதலாக நாமும் வாழ முடியும். ஆமேன். என்னை ஓமக்களித்தேன், உந்த நம்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன், இயேசுவையே சீட வேண்டுகிறேன். என்னை ஓமக்களித்தேன், உந்த நன்மை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன், இயேசுவையே சீட வேண்டுகிறேன். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே எமக்களித்தா, கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே எமக்களித்தா, மனிதவதாரம் உம்மையே தந்தனே, மனிதவதாரம் உம்மையே தந்தனே, என்னை நினைவாக்கிடவே, உம்மோடு வாழ்ந்திடவே. என்னை உமக்களித்தேன், உந்த நன்மை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன், இயேசுவே கேட்டிட வேண்டுகிறேன்.
அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையது உங்களுடைய பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. சப்பாசம் அப்புறம். ஆண்டவரே, திருத்தூதரான புனித பர்த்தலேமேயுவை சிறப்பித்து கொண்டாடும் இவ்விழாவில் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துகின்றோம். அவருடைய பரிந்துரையால் நாங்கள் உமது அருள் துணையை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும் மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளி நீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானத்தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரலெழுப்பி முடிவின்றி ஆர்ப்பரித்து அகமகிழ்வதாவது. சேர்ந்து பாடுவோம். தூயவர், 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 வான் பணிகளின் கடவுளாம் ஆண்டவர். தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகம் உமது மாட்சியா நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரா வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் சேர்ந்து நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ், ஓய்வு பெற்ற திருத்தந்தை 16 ஆசீர்வாத பெர், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்து எழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிநூல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய உத்தம கணவராகிய புனித யோசேப்பு, திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் உளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு வழங்குகின்றேன் என்று திருத்துவதற்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர், என்ற அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே என் இரக்கம் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே என் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரையே நத்தனையேல், நீரே இறைமகன், நீரே இஸ்ரேலின் அரசர் என்று முழக்கமிட்டு அறிவித்தார். இன்று இவரை கண்டு அனுபவிக்கவும் இவரோடு சேர்ந்து நடக்கவும் வாழவும் அழைப்பு விடுக்கின்றார். இந்த உன்னத அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற அனைவரும் பேறு பெற்றவர்கள். எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருந்தோம் எனது ஆன்மா நலமடையும். விருந்துக்கு அழைக்க பெற்றோ பேறு பெற்றோ அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோ இன்பம் பொங்க செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோ பேறு பெற்றோ அவ்விருந்தை உண்ணிட சென்றிடுவோ இன்பம் பொங்க இறைவன் தரும் விருந்தீது அதை உண்ண தடை என்ன வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன இறைவன் தரும் விருந்தீது அதை உண்ண தடை என்ன ஊறைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன உள்ள கதவு திறந்தது அதன் உள்ளே வாழுவாய்
இன்பம் பொங்க வானம் பொழிய பூமி விளை வனமும் பொங்குமே வலமே வரும் ஒளியால் சோலை மலரும் எங்குமே வானம் பொழிய பூமி விளை வனமும் வரும் ஒளியால் சோலை மலரும் எங்குமே எந்த உணவாய் நீ வந்தால் இன்பம் தங்குமே உந்தனருளை விதைத்தால் இந்த உலகம் மகிழ்ந்திருக்கும் உம்மை போல நானும் பிறரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல் மனதை தாரும் உம் திரு இருதயத்திலிருந்தும் காயங்களிலிருந்தும் வழியும் திரு ரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தியருளும் என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்தருளும் என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும் என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும் என்னை சார்ந்த அனைவரையும் உமது ஆசீர்வாத நிரப்பும் மக்கள் எல்லோரும் மதுரமான திருஹயமே கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து அரை மணி நேர தேவனற்குரணை ஆராதனையானது நடைபெறும். சிறப்பாக எவ்வாறு குறிப்பாக நற்குறுணை சிற்றாலயம், அதோடு சமூக கூடம், மறை கல்வியகம் இவற்றிற்காக நிதி திரட்டுகிற இறுதி முயற்சியில் நாம் இந்த நிதி திரட்டும் கலை நிகழ்ச்சியை வைத்திருக்கிறோம். ஆகவே அதற்கான நுழைவுச் சீட்டுகள் ரூபாய் 200, ரூபாய் 500, ரூபாய் 1000 என்று சொல்லி விற்பனைக்கு இருக்கின்றன. அவற்றை பெற்று நீங்கள் இந்த மனமகள் நேரத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள் மற்றும் பணி செய்கின்ற இடங்களிலிருந்து பல பேர் வந்து இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு நாம் இதன் மூலமாக திரட்டுகிற நமது இந்த நிதி திரட்டுதல் நம்முடைய இந்த திருத்தலத்தினுடைய வளர்ச்சிக்காக என்பதை உணர்ந்து கொண்டு அதிக அளவில் நல் மனதோடு தாராள மனதோடு நீங்கள் ஒத்துழைப்பீர்கள் என்று சொல்லி இந்த அறிவிப்பை முன்விடுகின்றோம். நம்முடைய ஆலயத்திற்கு முன்னால் இருக்கிற சிறிய அரங்கத்தில் உங்களுக்கு இந்த நிதி திரட்டும் முயற்சிக்கான கலை மாலைக்கான டிக்கெட்டுகள் கொடுக்கப்படுகின்றன. அவற்றோடு கூட 15க்கும் மேற்பட்ட உயர் ரக லக்கி ப்ரைசஸ் என்று சொல்லுகின்ற பரிசு பொருட்கள் இருக்கிற 50 ரூபாய், 100 ரூபாய் சீட்டுகளும் லாட்டரி சீட்டுகளாக விற்கப்படுகின்றன. இவையும் நிதி திரட்டுகிற முயற்சியில் நாம் 25 தாள்கள் இருக்கின்ற புத்தகங்களாகவும் கொடுக்கிறோம். ஆகவே விருப்பமுள்ளவர்கள் பெற்று நிதி திரட்டுகிற இந்த முயற்சியில் உதவி செய்யும்படியும் அதற்கு நம்முடைய நிதி நிர்வாக தந்தை அகிலன் அவர்களை சந்திக்கும்படியும் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அன்புக்கு நீவர்களே, நாம் இதுபோன்ற முயற்சிகளை எடுக்கிற போது நாம் ஒவ்வொருவரும் இந்த முயற்சிகளில் வெற்றி பெறுவது என்பது கடவுள் கரத்தில் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் தாமே வழிநடத்தவும் துணை நிற்கவும் மல்வேறு பல நல்ல இதயங்களை தியாக சிந்தனையோடு தூண்டி எழுப்புகிறவரும் ஆண்டவர் என்பதை நாம் உணர்கிறோம். ஆகவே தொடர்ந்து இந்த நல்லுளங்களுக்காக ஜெபிப்போம். மேலும் திருத்தலத்திலிருந்து வெளிவருகிற உம்வாக்கு என் வாழ்வாகின்ற மாத இதழ், இதை நீங்கள் ரூபாய் 15க்கு பெற்று நமது திருத்தலத்தில் நாம் வேத போதக பணிகளை இதன் மூலமாக செய்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு இதற்கும் சந்தாதாரர்களாக மாறும்படியும், மேலும் திருத்தல 170வது ஆண்டு மலர் இதனையும் ரூபாய் 10க்கு பெற்று செல்லும்படியும், நவநாள் புத்தகங்கள், ஜபக்கருவிகள், ஜபமாலைகள்,
மற்றும் அதோடு கூட நம்முடைய இந்த ஞான வாசிப்பிற்கு ஞான நூல்கள் விற்பனையகத்தில் இருக்கின்றன. திருமண தகவல் மையம் இருக்கிறது. வசதிகளை பயன்படுத்தி கொள்ளும்படி தாழ்மையோடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். எழுந்து நிற்போம். இறுதி ஜெபம், இறுதி ஆசீர், தொடர்ந்து தேவனுக்கு நன்றி ஆராதனை. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித பர்த்தலேமேயுவின் விழாவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பின் பணியை உட்கொண்டுள்ளோம். இது எங்கள் இவ்வுலக வாழ்வுக்கு மறுவுட வாழ்வுக்கும் ஏற்ற துணையாய் அமைந்திட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். நீங்க ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புத இயேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலமா நீங்கள் அப்பப்போ இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.